வணக்கம். டென் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நன் பாரத்தின் மயில் வாகனம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமையை நிவர்த்தி செய்ய ஐநா அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் மோசமடைந்து வரும் மனித உரிமைகள் நிலைமையை நிவர்த்தி செய்ய ஐநா மனித உரிமைகள் பேரவை அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது. அடுத்த மாதம் மனித உரிமைகள் பேரவை கூடும்போது ஒரு வலுவான தீர்மானத்தை முன்வைக்க உறுப்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான அதன் உறுதிப்பாட்டை பின்பற்றுமாறும் மன்னிப்பு சபை பிரிட்டனை வலியுறுத்தியுள்ளது. இலங்கை தொடர்பான ஐநாவின் மோசமான அறிக்கையை தொடர்ந்து இலங்கைக்கு எதிரான நீதிக்கான சர்வதேச உந்துதலுக்கு பிரிட்டன் தலைமை தாங்க வேண்டுமென்றும் கூறியுள்ளது. போர் நிறைவடைந்து சுமார் 12 வருடங்கள் ஆகியும் மோசமடைந்து வரும் மனித உரிமை நிலைமை பற்றும் எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடிய ஆபத்து பற்றியும் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கை நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை வழங்குவதில் இலங்கையின் மோசமான நிலையையும் நாட்டில் மனித உரிமைகள் மீது ஏற்படுத்த இருக்கும் விளைவையும் காட்டுகிறது என சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை குறித்து இன்னும் கடுமையான மேற்பார்வை செய்ய அறிக்கையின் முக்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையிடம் சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை தனிமைப்படுத்தப்படக்கூடிய அபாயத்தில் உள்ளதாக முன்னாள் சபாநாயகர் கருஜயசூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகத்திலிருந்து இலங்கை தனிமைப்படுத்தப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கோவிட் நோய் தொற்றினால் மரணிப்போரை அடக்கம் செய்வது தொடர்பில் அரசாங்கம் எடுத்த தீர்மானம் தொடர்பில் சர்வதேச சமூகம் அதிருப்தி அடைந்துள்ளது. இவ்வாறான கடுமையான தீர்மானங்களினால் மீண்டும் ஒரு தடவை இலங்கை சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்தப்படக்கூடிய அபாயம் நிலவி வருகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையானது நாட்டின் எதிர்காலத்திற்கு பாரதூரமாக அமையக்கூடும். அரசாங்கத்தின் சில செயற்பாடுகள் நாட்டின் பெரும்பான்மை மக்கள் அரசாங்கம் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை சிதைவடைய செய்துள்ளது. சீனி வரி தொடர்பான ஊழல், வங்கிகளின் ஊடாக தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கடன் வழங்கியமை உள்ளிட்ட சம்பவங்களை சிறிதாக கருதிவிட முடியாது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் உரிய பதில்களை இதுவரையில் வழங்க தவறியுள்ளது என தெரிவித்தார். இலங்கை தொடர்பான விவகாரத்தை எதிர்கொள்ள தயார் என அமைச்சர் கெஹிலியர் ரம்பப்பல தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான விவகாரத்தை எதிர்கொள்ள தயார் என அமைச்சர் கெஹிலியர் ரம்பப்பல தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நல்லாட்சி அரசாங்கம் சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை இழந்தது. அதன் விளைவாக தற்போதைய அரசாங்கம் பல தடைகளை எதிர்கொண்டுள்ளது. இலங்கையில் நிலவும் சூழ்நிலை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. மேலும் சில குழுக்கள் இலங்கையை தற்போதைய விவகாரத்திற்கு இட்டுச் சென்றன. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அதன் நடவடிக்கைகளுக்கு இலங்கை ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் உலகுக்கு பதிலளிக்கும் நல்லாட்சி அரசாங்கம் 31 தீர்மானத்தை அறிமுகப்படுத்தி நாட்டுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டுள்ளதோடு ராணுவ வீரர்களை தண்டிப்பதாக உறுதியளித்தது. எனவே பொய் சொல்லும் சர்வதேச சக்திகளுக்கும் உண்மையை சொல்லும் தற்போதைய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் நேர்மைக்கும் இடையிலான மோதலில் இலங்கை நிச்சயம் வெற்றி பெறும் என கெஹிலியர் ரம்பப்பல தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவீன் திசநாயக்க தெரிவித்துள்ளார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவீன் திசநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அண்மையில் இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. எவ்வாறாயினும் குறித்த பதவியை நிராகரித்தேன். ஏனெனில் கட்சியில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படவில்லை.
கட்சியில் சேவையாற்றுவதற்கு பலரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டன. எனினும் எதிர்பார்க்காத சிலருக்கு தற்போது பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படாது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு சரியான தலைமைத்துவம் இருக்க வேண்டும். ஒரு புதிய தலைவர் இருக்க வேண்டும். நான் தொடர்ந்தும் கட்சியுடன் ஒன்றிணைந்து செயற்படுவேன். கட்சியின் மாற்றத்திற்கு அழுத்தம் கொடுப்பேன். இரு எதிர்கட்சி அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களின் ஆதரவோடு ஒரு பரந்த எதிர்கட்சி கூட்டணியை உருவாக்க பார்ப்போம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள பொதுவான எதிர்கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதை இலக்காக கொள்வோம். அந்த வகையில் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு பொதுவான வேட்பாளராக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். அமைச்சர் பவித்ரா வெண்ணியராஜை கொழும்பு IDH வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள சுகாதார அமைச்சர் பவித்ரா வெண்ணியராஜை மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு IDH வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளான அமைச்சர் ஹிகடுவு பகுதியில் உள்ள ஒரு இடைநிலை சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு IDH வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வெண்ணியராஜின் உடல்நலம் நன்றாக இருப்பதாக சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 297 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சடுதியாக உயர்ந்துள்ளது. மேலும் 7 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 297 உயர்வடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொழும்பு 6 பிரதேசத்தை சேர்ந்த 86 வயதான ஆணொருவர் கடந்த 26 தேதி உயிரிழந்தார். உயர் குருதி அழுத்தம், நீரிழிவு மற்றும் கோவிட் நோய் தொற்றினால் இவர் உயிரிழந்துள்ளார். நிடபுவா பிரதேசத்தை சேர்ந்த 73 வயதான ஆணொருவர் நேற்றைய தினம் வீட்டில் உயிரிழந்துள்ளார். கோவிட் நோய் தொற்றினால் ஏற்பட்ட மாரடைப்பு, நீரிழிவு நோய்களினால் இவர் உயிரிழந்துள்ளார். ரத்னபுரி கல்கில பிரதேசத்தை சேர்ந்த 76 வயதான பெண்ணொருவர் ரத்னபுரி போதனா வைத்தியசாலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். இருதய நோய், இரத்தம், விசமாகியமை மற்றும் கோவிட் காரணமாக இவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு 13 பிரதேசத்தை சேர்ந்த 61 வயதான ஆணொருவர் முல்லேரியா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். கோவிட், நிமோனியா மற்றும் இருதய நோயினால் இவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 61 வயதான ஆண் கைதியொருவரும் கடந்த 16 தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். கோவிட், நிமோனியா மற்றும் மாரடைப்பினால் இவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு 6 பிரதேசத்தை சேர்ந்த 67 வயதான பெண்ணொருவர் தனியார் வைத்தியசாலையில் கடந்த 24 தேதி உயிரிழந்துள்ளார். கோவிட், நிமோனியா மற்றும் சுவாச பிரச்சனையால் இவர் உயிரிழந்துள்ளார். எண்ணாரமுல்ல பிரதேசத்தை சேர்ந்த 62 வயதான ஆணொருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடந்த 21 தேதி உயிரிழந்துள்ளார். சிறுநீரக பிரச்சனை மற்றும் கோவிட், நிமோனியாவினால் இவர் உயிரிழந்துள்ளார். சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தல்களுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வடைந்துள்ளது. நாட்டில் மேலும் 892 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயில் பிரிவு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 61,586 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 1,869 பேர் குணமடைந்துள்ளனர் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயில் பிரிவு அறிவித்துள்ளது. இதுவே நாளன்றுக்கு பதிவாகிய குணமடைந்தவர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 54,435 அதிகரித்துள்ளது. குணமடைந்தவர்களை தவிர்த்து 6,854 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 688 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். கொரோனா தொற்றினால் இதுவரை 297 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கொரோனாவை செயற்திறனுடன் கட்டுப்படுத்திய நாடுகளின் பட்டியலில் இலங்கை 10வது இடத்தை பிடித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றை செயற்திறனுடன் கட்டுப்படுத்திய நாடுகளின் பட்டியலில் இலங்கை 10வது இடத்தை பிடித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் லோவி மதிப்பீட்டு நிறுவனம் முன்னெடுத்த ஆய்வில் இலங்கை 10வது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. லோவி நிறுவனத்தின் மதிப்பீட்டிற்கு இணங்க நியூசிலாந்து முதலிடத்தில் உள்ளது. நியூசிலாந்து ஏனைய நாடுகளை விட பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் மிக சிறப்பாக செயற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. 98 நாடுகளை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த மதிப்பீட்டில் இந்தியா 86வது இடத்தில் உள்ளது. உக்ரைன் பட்டியலில் 90வது இடத்திலும் அமெரிக்கா 94வது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளன. நியூசிலாந்தை போன்றே சிறப்பாக செயற்பட்ட வியட்நாம், தாய்வான், தாய்லாந்து ஆகிய முறையே 2, 3 மற்றும் 4வது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியா இந்த பட்டியலில் 8வது இடத்தை பிடித்துள்ளது. மிகச்சிறிய நாடுகளான சைப்ரஸ், ருவாண்டா, ஐஸ்லாந்து மற்றும் லட்வி ஆகிய நாடுகள் முதல் 10 நாடுகளுக்குள் இடம் பிடித்துள்ளன. நுவரேலியா கொட்டகலையில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர். நுவரேலியா மாவட்டம் திமிழ பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகலை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் சிக்கி மூவர் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்தவர்கள் கொட்டகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொட்டகலை நகரிலிருந்து பத்தனை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் கொட்டகலை போட்டன் பசாரில் வேக கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளில் மோதியமையே விபத்துக்கு காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்துக்குள்ளான 2 மோட்டார் சைக்கிள்களும் பயணித்தவர்களே படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். விபத்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை திமுள்ள பத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான புதிய அறிக்கையை பிரித்தானியா பரிசீலிக்கும் என ஜெனீவாவில் உள்ள பிரித்தானியாவின் ஐநா நிரந்தர பிரதிநிதி ஜூலியன் பிரெட்வெக் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனிதுரிமைகள் மற்றும் பொறுப்பு குரலை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்தும் செயற்பட தயாராக இருப்பதாக ஜெனீவாவில் உள்ள பிரித்தானியாவின் ஐநா நிரந்தர பிரதிநிதி ஜூலியன் பிரெட்வெக் தெரிவித்துள்ளார். மனிதுரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பாச்லெட் சமர்ப்பிக்க இருக்கும் 16 பக்கங்கள் கொண்டு முழுமையான அறிக்கை நேற்று முன்தினம் வெளியான நிலையில் தனது ட்விட்டர் பதிவில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தொடர்பாக மனிதுரிமைகள் பேரவையினால் வெளியிடப்பட்டிருக்கும் மிக முக்கியமான புதிய அறிக்கை குறித்து நாம் அவதானம் செலுத்த இருக்கிறோம். எதிர்வரும் ஜெனீவா கூட்டத்தொடரின் போது இலங்கையில் மனிதுரிமைகளையும் பொறுப்பு கூறலையும் உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்தி பிரித்தானியா ஆதரவு வழங்கும் என பதிவிட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பாக மனிதுரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பாச்லெட்டின் புதிய அறிக்கையில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கு இலங்கை தவறும் பட்சத்தில் மாற்று யோசனைகளை நடைமுறைப்படுத்த தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இலங்கையில் அமைதி, நல்லிணக்க, பொறுப்பு குரல் என்பவற்றை உறுதி செய்வதற்கு கனடா முழுமையான ஆதரவை வழங்கும் என கனடா வெளிவிவகார அமைச்சர் மார்க் ஹார்னோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரல் ஆகியவற்றை உறுதி செய்வதன் அவசியத்தை மனிதுரிமைகள் ஆணைக்குழு அறிக்கையில் தெளிவாக அறிக்கையிடப்பட்டுள்ளதாக கனடா வெளிவிவகார அமைச்சர் மார்க் ஹார்னோ தெரிவித்துள்ளார். ஜெனீவா கூட்டத்தொடர் தொடர்பில் ட்விட்டர் பக்கத்தில் இந்த பதிவை மேற்கொண்டுள்ளார். மனிதுரிமைகள் பேரவையின் அறிக்கை இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரல் ஆகியவற்றை உறுதி செய்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே இலங்கையில் அமைதி, நல்லிணக்கம், பொறுப்பு குரல் என்பவற்றை உறுதி செய்வதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு கனடா முழுமையான ஆதரவை வழங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு சிவில் அமைப்புகள் முன்னெடுக்கவுள்ள போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் ஆதரவு வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுகோள் விடுத்துள்ளது.
வடகிழக்கு சிவில் அமைப்புகள் எதிர்வரும் 3ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரையில் முன்னெடுக்கும் ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு வடகிழக்கில் உள்ள அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் ஆதரவு வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். எதிர்வரும் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி சர்வதேசத்திடம் நீதி கூற அனைவரும் அணி திரள்வோம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மதகுருக்கள், பொது அமைப்புகள், சிவில் சமூகங்கள், வர்த்தக சங்கங்கள், தமிழ் தேசிய கட்சிகள், பல்கலைக்கழக மாணவ சமூகங்கள் இணைந்து பூரண கதவடைப்பு ஆதரவு வழங்கி வடக்கு கிழக்கு தழுவிய அறவழி போராட்டத்திற்கு அணி திரளுமாறு வேண்டி நிற்கிறோம் என வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அமைப்பின் பணிப்பாளர் பத்மநாதன் கருணாவதி அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயர்கள் 1948ஆம் ஆண்டு இலங்கை தீவை விட்டு வெளியேறும் போது வடக்கு கிழக்கு தமிழர்களின் ஆட்சி அதிகாரத்தை தமிழர்களிடம் கையளிக்காமல் தீவு முழுவதையும் ஆளும் அதிகாரத்தை பெரும்பான்மை பௌத்த சிங்களவர்களிடம் ஒப்படைத்து சென்றுவிட்டனர். அதனால் 1948ஆம் ஆண்டு முதல் தமிழர்கள் தம்மை தாமே ஆளும் இறமையை பெரும்பான்மையின சிங்களவர்களிடம் இழந்து அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். தமிழர்களை அடக்கி அடிமைப்படுத்தி ஆளும் அதிகாரம் பிரித்தானியர்களது கைகளிலிருந்து பேரினவாதிகளின் கைகளுக்கு உத்தியோகபூர்வமாக மாற்றப்பட்ட தினமே பிப்ரவரி 4 ஆகும். இதனாலேயே இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக தமிழ் தலைவர்கள் பிரகடனப்படுத்தியதுடன் கடந்த 7 தசாப்தங்களாக சுதந்திர தினத்தை தமிழ் மக்கள் புறக்கணித்து வந்துள்ளனர். அதனை ஓர் போராட்டமாகவே தமிழ் தலைவர்கள் முன்னெடுத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மக்கள் தமது நிலங்களையும் மொழி கலாச்சாரத்தையும் பொருளாதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக போராட வேண்டும். யுத்தத்தின் முடிவில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்கள் இராணுவத்தினராலும் துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கவும் யுத்தத்தின் போது கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவும் அரசியல் கைதிகள் விடுதலை உறுதிப்படுத்தப்படவும் தமிழ் தேசத்தின் அங்கீகாரம் கிடைத்திடவும் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு அறைகூவல் விடுக்கிறோம். திருமதி பத்மநாதன் கருணாவதி அழைப்பு விடுத்துள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கில் விஸ்வரூபம் எடுத்து வரும் தமிழர்களுக்கு எதிராக பொத்துவில் முதல் பொலிவண்டி பிரியான கவனீர்ப்பு போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கு சிவில் சமூகம் விடுத்துள்ள அழைப்பிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தனது ஆதரவை தெரிவிப்பதாக கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் அறிவித்துள்ளார். எதிர்வரும் 3ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை மேற்கொள்ளவுள்ள போராட்டம் தொடர்பில் சிவில் சமூகம் விடுத்துள்ள அழைப்பு தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அரசாங்கம் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மீதான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் திணைக்களங்கள் ரீதியான ஆக்கிரமிப்பும் தொடர்வதை வெளிக்கொணரும் நோக்கில் வடக்கு கிழக்கில் செயற்படும் சிவில் அமைப்புகள் பல இணைந்து விடுத்துள்ள அழைப்பிற்கு வலுச்சேர்க்கும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தனது ஆதரவை தெரிவிக்கிறது. குறித்த போராட்டத்தில் அனைவரும் பங்கு கொண்டு வடக்கு கிழக்கில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய இந்து ஆலயங்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகள் மனிதுரிமை மீறல்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகவியலாளர்கள் மீதான மனிதுரிமை மீறல்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்படுவதுடன் அவர்களை தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றவை உள்ளிட்ட செயற்பாட்டாளர்களின் பேச்சுரிமை மீறல் ஆகியவற்றுடன் தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் சிங்கள குடியேற்றங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றவை போன்ற செயல்களை கண்டித்து இடம்பெறும் இந்த போராட்டத்துக்கு எமது ஆதரவோடு அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பையும் விடுக்கிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரி மைதானத்திலிருந்து வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரி தேசிய பாடசாலை மைதானத்திலிருந்து வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த 25ஆம் திகதி மைதான துப்புரவு பணியின் போது வெடிப்பொருட்கள் இனம் காணப்பட்டன. இந்த நிலையில் மோட்டார் குண்டுகள் மேலும் நிலத்தில் புதையுண்டு காணப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைவாக அவற்றை தோண்டும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு மாவட்ட படையினர் நேற்று ஈடுபட்டனர்.
போலீசாரின் பலத்த பாதுகாப்பின் மத்தியில் கனரக இயந்திரம் மூலம் நிலம் தோண்டப்பட்ட பொழுது வெடிக்காத நிலையில் நூற்றுக்கணக்கான மோட்டார் குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது ஊடகவியலாளர்கள் முள்ளியவளை போலீஸ் நிலைய அதிகாரியின் அனுமதி பெற்று செய்தி சேகரிக்க சென்ற நிலையிலும் அகழ்வு இடம்பெற்ற பகுதியில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி கடற்கரை பிரதேசம் சுத்தம் செய்யப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நகரை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தும் செயற்திட்டத்தின் கீழ் கல்லடி கடற்கரை பிரதேசம் சுத்தம் செய்யப்பட்டது. கடற்கரையினை அண்டிய பிரதேசங்களில் வீசப்பட்ட பொலித்தீன், பிளாஸ்டிக் போத்தல்கள், வெற்று மது போத்தல்கள் போன்றவை கடலோர பகுதிகளில் இருந்து அகற்றப்பட்டன. மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் மாவண்ணா தயாபரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த பணிகளில் கடல் மாசுரல் தடுப்பு அதிகார சபையினர், ரோட்டரி கழக மண்முனை வடக்கு பிரதேச இளைஞர் சம்மேளனத்தினர், ஹெல்ப் எவர் தொண்டர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மாநகர பிரதி ஆணையாளர் உனா சிவராஜா உள்ளிட்ட மாநகர சபையின் சுகாதார பிரிவின் உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த கடற்கரை சுத்தமானது கடற்கரை மற்றும் கடல் வளங்களின் மதிப்பை உணர்ந்து கொள்வதற்கான பொதுமக்களின் மனோபாவத்தை உருவாக்குவதற்கும் கடற்கரை சுத்தத்திற்கான சமூக பங்களிப்பை ஏற்படுத்தும் நோக்கிலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் பாலியல் தொழில் விடுதி நடத்தி வந்த 4 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலையில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் பாலியல் தொழில் நடத்தி வந்த 4 பேரை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதிமன்ற நீதவான் சமிலகுமாரி ரத்நாயக உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்கள் கல்கமுவு, தம்புள்ள மற்றும் மாத்தளை பகுதிகளைச் சேர்ந்த 31, 34 மற்றும் 36 வயதுடைய 3 பெண்களும் ஆண் ஒருவரும் என தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட திருகோணமலை நீதிமன்ற நீதவான் வாசஸ்தலத்தில் சந்தகண்டவர்கள் ஆஜர்படுத்தப்பட்ட போதே அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த விடுதிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் திருகோணமலை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலியோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.